ஆடவருக்கான 11வது ஆசிய கோப்பை ஹாக்கி தொடர் இந்தோனேஷிய தலைநகர் ஜகர்தாவில் இன்று தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் பரம வைரிகளான இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்றன. வருகின்ற 1ஆம் தேதி வரை நடக்கும் இத்தொடரில் பங்கேற்க இருக்கும் 8 அணிகளும் இரு பிரிவாக பிரிக்கப்பட்டு லீக் அடிப்படையில் விளையாட இருக்கின்றன. ஏ பிரிவில் நடப்பு சாம்பியன் இந்தியா, பாகிஸ்தான், ஜப்பான், இந்தோனேஷியா அணிகளும், தென்கொரியா, மலேசியா, ஓமன், வங்கதேசம் ஆகிய அணிகள் பி பிரிவில் இடம்பிடித்திருக்கின்றன. ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறும். அதன்படி இன்றைய தொடக்க ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. பிரேந்த் லாக்ரா தலைமையிலான இந்திய அணியில் 10 புதுமுகங்கள் இடம்பிடித்திருக்கிறார்கள். தமிழகத்தைச் சேர்ந்த மாரீஸ்வரன், கார்த்தி ஆகியோரும் வாய்ப்பை பெற்றுள்ளனர். பாகிஸ்தானுக்கு எதிரான ஆசிய கோப்பை தொடரை பொறுத்தவரை இந்திய அணியின் ஆதிக்கமே இருந்து வருகிறது. கடைசியாக மோதிய 13 ஆட்டங்களில் 12 இந்தியா வெற்றி பெற்றிருப்பது சற்று கூடுதல் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. அதே சமயம் 3 முறை சாம்பியனான பாகிஸ்தான் அணியிலும் நிறைய இளம் வீரர்கள் அங்கம் வகிப்பதால் போட்டி எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.